நேர்களுக்கு வணக்கம் இது வார ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் தெரிஞ்சுக்கோ ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா முன்பதிவுக்கான எண்கள் வந்துட்டு இருக்கு மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் முதல்ல சார வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் பத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பெட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் முதல்ல இந்த வரக்கூடிய வாரம் ஆகஸ்ட் இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்ன மாதிரியான சிறப்பான நாட்கள் இருக்குது இந்த வாரத்தில் பொதுவாக ஆகஸ்ட் பதினாறு இன்றைய நாளே வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் இருந்துகிட்டு இருக்குது இந்த ஆடி மாதம் வந்து அதிகபட்சம் பிரதோஷம் அதாவது பிரதோஷத்துக்கு வந்து பிற தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாத பிரதோஷத்திற்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளும் நந்தி பகவானுடைய அதாவது உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு நந்தி பகவானுக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது இன்றைய பிரதோஷம் அதேமாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பதினேழாம் தேதி திங்கட்கிழமை சிவராத்திரி எம பயத்தை போக்கும் சிவமய மந்திரங்களை சொல்கிறதுக்கு சிவ வழிபாடு வச்சுக்கிறதுக்கும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி நாலு மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதாவது பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப முகூர்த்தம் நல்ல முகூர்த்த நாளாக தான் இருந்துகிட்டு இந்த மாதிரி சிறப்புகள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது விநாயகர் சதுர்த்தி பிள்ளையா சதுர்த்தி அப்படிங்கிற அமைப்பு அதாவது உலகத்தில் எந்த ஜீவராசிகளுக்கும் எந்த மாதிரியான தொல்லைகள் இருந்தால் கூட அந்த தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய அமைப்பு இந்த பிள்ளையா சதுர்த்திக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு வந்து புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது புதிதாக வந்து ஏதாவது வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறது புதிதாக உத்தியோகம் சேர்கிறதுக்கு அல்லது உத்தியோகம் சேர்வதற்கான முயற்சிகளை வந்து ஒரு பேப்பரில் எழுதி பார்க்கறது அல்லது குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான முயற்சி பண்ணுறது பின் பார்க்கறது வரன் பார்க்கறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பிள்ளையா சதுர்த்தி என்று ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் நிறைய முகூர்த்தம் தந்துகிட்டு இருக்கு சுப காரியங்கள் தடையில்லாமல் நடக்கிறதுக்கு சுப காரியங்கள் நடந்து நடந்தேறுவதற்கு ஏதுவான மாதமாகவும் ஆவணி மாதம் வந்துகிட்ருக்குது இந்த வாரத்தில் வந்து இந்த மாதிரி சுப முகூர்த்தமும் இந்த மாதிரியான ஒரு பிள்ளையா சதுர்த்தி இந்த மாதிரி சிவராத்திரி பிரதோஷமெல்லாம் கலந்து வரதுனால இந்த வாரம் மற்ற வாரங்களை விட ஓரளவு சிறப்பான வாரமாகவே நம்ம சொல்லலாம் வார ராசி பலன்களை ஒவ்வொன்றா பார்த்தரலாம் சார் அதாவது மேச ராசிக்கு வரக்கூடிய வாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த வாரம் ஓரளவு வருமானம் அதிகமாகக்கூடிய வாரமா ஆரம்பிக்குதுங்க பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய நோய் தொந்தரவுகள் குறையும் மருத்துவத் தொல்லைகள் விலகும் அதே மாதிரி லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாகவே உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு உத்தியோகம் அமையும் பொதுவாகவே பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரம் அல்லது காய்கறி சம்மந்தப்பட்ட வெஜிடபிள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கும் இயந்திர சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அல்லது ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது இருக்கிற தொழிலை வந்து ஸ்திரத்தன்மை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு புதிய முயற்சி புதிய எண்ணங்கள் புதிய சூட்சமம் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல ஐந்து முகம் கொண்ட குத்துவலுக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது மேஷ ராசிக்கு வரக்கூடிய வாரம் வருமானம் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா ரிஷபராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பாதிப்பு இல்லாமல் படபடுப்பு இல்லாமல் பண வரவு அதாவது ஓரளவு பண வரவும் தனவரவும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்திலேயே சந்திர பகவான் இருக்கிறது சிறப்பு அந்த தனஸ்தானத்தில் சந்திர பகவானோடு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்துருக்கிறது அதை விட சிறப்பு பெண்களுடைய ஆசைகள் நியாயமான தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுடைய எண்ணங்கள் அதாவது தன்னுடைய தன்னுடைய சுகத்தை விட தன்னுடைய நிம்மதியை விட தன்னுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் தன்னுடைய பிள்ளைகள் வந்து உயர்ந்த இடத்துக்கு வரணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துட்டோம் வந்துட்டுருக்கோம் அதற்கான பிரார்த்தனைகள் வந்துட்டு இருக்கும் கடந்த காலங்களில் அதற்கான செஞ்ச பிரார்த்தனைகள் கொண்டான பலன் இந்த வாரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியது அதே சமயத்தில் இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மேன்மை கிடைக்கக்கூடியது ஒரு சில பேருக்கு உத்தியோகம் இழப்பு ஏற்பட்டிருந்தால் கூட அதை விட தகுதியான மேன்மையான மறு உத்தியோகம் கிடைக்கக்கூடியது இன்னும் சில பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இது வேலை இந்த வாரத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் பாகியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இறை சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது ரிசபராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து மிதுன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு வீண் விரயங்கள் குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அந்த சந்திர பகவான் குடும்பாதிபதியாக வர்றதுனால குடும்பத்தில் ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் அதே சந்திரன் மனோகாரகராக இருக்கிறதுனால மன நிம்மதி அதிகமாக இருந்துகிட்ருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்கால சிந்தனைகள் எதிர்கால திட்டங்கள் தீட்டுவதற்கு ஏதுவான வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் அதே ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்று சிந்தனை அதே கல்வி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மேன்மை கிடைக்கக்கூடியது கல்வியாளர்கள் புதிய புதிய சிந்தனையை புகுத்தக்கூடியது அல்லது புதிய ஒரு நெறிமுறையை கொண்டு வருவது அந்த புதிய சிந்தனைகள் மூலமாக பெரிய பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுதல் இந்த மாதிரி அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால முன்பின் தெரியாதவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது இந்த வாரம் கொஞ்சம் நல்லதாக இருந்துட்டு இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிற விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும் எது எப்படி இருந்தாலும் வெண்பட்டில் அமர்ந்து விநாயகர் அகவல் படிப்பது இந்த வாரத்துக்கு மிதனராசிக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மிதனராசினியர்களுக்கு குடும்ப ஒற்றுமை கல்வியில் மேன்மை இந்த மாதிரி நிறையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அடுத்த கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு அதாவது எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது மட்டுமல்லாமல் மகாலட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் கேது பகவானும் குரு பகவானும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறாங்க அப்போ கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு இந்த வாரம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு சில வருமானங்கள் பணங்களை எட்டி பார்க்குறோம் அப்படிங்கிறத விட உட்கார்ந்த இடத்திலேயே உடல் நோகாமல் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு புத்தி தன்னுடைய உடலை பயன்படுத்தி உழைப்பை பயன்படுத்தி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட தன்னுடைய அறிவை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகரிக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த சகோதர வகையில் ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக அதாவது உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நின்று ஜெயித்து அதாவது தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவம் இதுவெல்லாம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உப்புக்காகாத நட்புகளை ஒதுக்கி வைக்கிறது நல்லது கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் யோகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்த சிம்மராசினர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்கும் நீங்கள் நல்லது சொன்னால் கூட அடுத்தவர்களுக்கு அது தவறாக படக்கூடிய அடுத்தவனுடைய மனசுக்கு அது தவறாக தெரியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு மறுப்பு சொல்லாமல் இருக்கிறது நல்லது வெறுப்பான விஷயமாக இருந்தால் கூட அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் மௌனமாக இருக்கிறது ஓரளவு நல்லது அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வாரம் நீங்கள் உறுதியாகவே வந்துகிட்டு இருக்கலாம் பகலில் பார்த்து பேசு அந்தையில் அதுவும் பேசாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் நிதானமாக இருக்கணும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது தள்ளி நிற்கிறது நல்லது இருந்தாலும் லாபஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் பெரிய பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத அதாவது இந்த பதவி அல்லது இந்த உதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்துருப்பீங்க அந்த எதிர்பார்த்த உதவிக்கும் பதவிக்கும் மேலாக எதிர்பாராத அளவுக்கு ஏற்றமான உதவியும் பதவியும் இந்த வாரம் தேடி வரும் எது எப்படி இருந்தாலும் அஷ்ட பைரவருக்கு ஐந்து வகை எண்ணெயில் விளக்கேற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய ஏற்றங்களும் மாற்றங்கள் வந்தாலும் கூட கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கண்ணீர் ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சில கண்ணீராசியை பொறுத்த அளவுக்கு வாகனம் யோகம் அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்குது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு சுக குரு பகவான் இருக்கார் பொதுவாக ஒரு வாகனம் வாங்கும்போது நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து நம்ம வாங்குறோம் ஆனால் இந்த வாரம் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வாகனம் வாங்கினாலும் அது உங்களுக்கு யோகமான வாரமாக உங்களுக்கு சாதகமான வாகனமாக அமையக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டுருக்குது குருபகவான் சுக ஸ்தானத்தில் வாகன ஸ்தானத்தில் வாகன யோகா ஆர்வத்தோடு ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வகை வகையான வாகனங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் ஏற்கனவே இருக்கிற வாகனத்துக்கு கடன் தொல்லை இருந்துன்னு வைங்களே அந்த கடன் தொல்லை வந்து குறையக்கூடிய அளவுக்கு வருமானம் அல்லது அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் தானம் பண்ணுவாங்க இல்லையா மரக்கன்று தானம் பண்ணுறது செடிகள் தானம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் மேன்மை அதிகமாக வந்துட்டு இருக்கும் இந்த வாகனம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது நாலு கால் வாகனம் அப்படின்னா இப்போ கார் சொல்கிறோம் அல்லது வந்து இப்போ உயர்தர வாகனம் சொல்கிறோம் ஜீப் சம்மந்தப்பட்டதை சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் கார் கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சாதாரண விவசாயம் இருந்தாங்கன்னா கால்நடைகள் அதாவது மாடு கன்றுகளை அதிகமாக வாங்கக்கூடிய அளவுக்கு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் நோய் நொடி இருந்ததுன்னா கூட அந்த நோய் நொடியிலிருந்து இந்த மாடுகளை கன்றுகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் வாய்ப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் ஓம் சர்வ சத்ரு நாசாய வித்மகே அப்படிங்கிற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுதோ மனசு கஷ்டப்படும் பொழுதோ உச்சரிக்கிறது நல்லது நேர்களை வார ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்கிராலிங்கில் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் தொடர்ந்து வார ராசி பலன்களை பார்க்கலாம் சார் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் வாகன யோகம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அடுத்த ராசி துலாம் ராசிக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு பாக்கிய சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் அதே மாதிரி தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் அதே மாதிரி சுகஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது கடன் ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து விலகி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் எதிரிகள் உதிரியாகக்கூடிய சூழ்நிலை ஒரு சில பேருக்கு அமையும் அதே சமயம் எதிர்ப்புகள் மூலம் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும் எதிர்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையுமாங்கிற அளவுக்கு திட்டம் போடக்கூடிய அளவுக்கு அதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாகவே வந்துகிட்டு மளிகை கடை வியாபாரத்தில் உள்ளவங்க கலை சார்ந்த தொழில் துறையில் உள்ளவங்க மர வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் அதாவது சிற்பம் சம்மந்தப்பட்ட வேலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அல்லது இருக்கிற வருமானம் வந்து நிரந்தரமாக வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி மாற்றிக்கொள்ளக்கூடிய சூட்சமும் இந்த வாரம் உங்களுடைய மனசில் வந்து உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பசுவிற்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எதிர்ப்புகள் விலகுன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய ஒரு வாரமாகவும் அருமையான வாய்ப்புகள் பெருமையாக அமையக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் ஆரம்பிக்குது பொதுவாகவே வார ஆரம்பத்தில் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது வந்து சந்திராசமம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது சிறப்பு ரெண்டாவது சந்திர பகவான் எந்த அஷ்டமஸ்தானத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ஜென்மர் அதாவது அந்த சந்திர வீட்டில் இருந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறார் அதனால் இந்த சந்திராசிரமம் பாதிக்காது நம்ம சந்திராஷ்டிரமம் பயந்துகிட்டு இருப்போம் ஆனால் அந்த சந்திராஷ்டிரமில் சந்திராசிரமத்தில் உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும் எதனால் நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோகாரகன் சந்திர பகவான ஜென்ம ராசியில் அதாவது வந்து குரு பகவான் வந்து தனஸ்தானத்திலிருந்து நேர்மை சப்த சப்தம பார்வையை பார்க்கறதுனால சந்திராசிரமம் பாதிக்காதுங்கிற விஷயத்தில் நம்ம உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம் அதே மாதிரி ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க பூமி விற்பனையில் உள்ளவங்க எலக்ட்ரிக்கல் சாதனம் மிக்க விற்பனை செய்யறவங்க அதே மாதிரி வந்து இந்த வெல்டிங் சம்மந்தப்பட்ட லேத் பற்ற சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளவங்க பொதுவாக அந்த கிரைண்டர் சம்மந்தப்பட்டது மிக்சி சம்மந்தப்பட்ட உற்பத்தி அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அதாவது நல்ல வாய்ப்பு அப்படின்னா பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கணிசமான முன்னேற்றம் இந்த வாரத்தில் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பிரார்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் நிறைய நல்ல வாய்ப்புகள் அமையும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா தனுசு ராசி நேர்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு பூமி வாகனம் இதுவெல்லாம் அமையக்கூடிய அதாவது பொன் பொருள் சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் வாகனஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வழக்கு சம்மந்தப்பட்டது அல்லது வேறு வகையான விரயம் இருந்தது இருந்தனாலோ அதுவெல்லாம் வந்து விலகக்கூடிய அந்த வழக்கில் இருந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் என்றைக்கோ ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஓரத்தில் ஒரு சிறு இடம் வாங்கி போட்டிருந்தால் கூட அந்த சிறு இடம் கூட இன்றைக்கி வந்து பெரிய விலைக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆதாயமான வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் சட்டம் இல்லாத முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் குடும்பத்தில் வந்து திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை தாண்டியவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமையும் கண்ணியமும் அதே சமயத்தில் அன்பும் அரவணைப்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் திருமணமாகி ஒரு சில வருடங்கள் ஆகியும் குழந்த பேர் இல்லாதவர்களுக்கு அதாவது புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு நல் புத்தர பேர் ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் ஏன்னா புத்தரகாரகன் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எது எப்படி இருந்தாலும் சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீராக செயல்படுவது நல்லது தனுசு ராசி நேர்களுக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்கு பிள்ளைகள் மூலமா இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையக்கூடிய வாரமாகவும் ஒரு சில பிள்ளைகள் மூலமாக குடும்பத்திற்கு வம்சாவளிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிட்டு இருக்குது ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருள் வந்து பூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாரமாக மகர ராசிக்கு இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது ஜென்ம ராசி ராசைக்கு சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை வேண்டாம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு வேண்டிய பொருள் அல்லது தனம் அல்லது புகழ் கிடைக்கக்கூடிய எதிர்மறையான ஒரு யோகம் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது எட்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்துகிட்டு இருக்கும் செய்கிற தொழில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செஞ்சுட்டு இருக்கிற தொழில் வந்து நமக்கு லாபம் இல்லை வருமானம் இல்லை தொழிலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தால் கூட அடுத்து உங்களுக்கு வந்து முன்பின் சம்பந்தம் இல்லாத புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது அனுபவம் இல்லாத அந்த தொழில் மூலமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால மனசுல வந்து ஒரு சில முடிவுகளை வந்து எடுத்துருவீங்க அந்த நல்ல முடிவு எடுத்தால் கூட எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ற மாதிரியான ஒரு குழப்பம் வந்து அந்த குழப்பம் மாதிரியான இருந்து தப்பித்துக் கொள்வதற்கோ அல்லது அந்த வந்து ஓரளவு தவிர்த்து கொள்வதற்கு மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது அந்த தானம் செய்யக்கூடிய நாள் கூட செவ்வாய்க்கிழமை நாளை செய்யறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாரம் யோகமான வாரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஏன்னா ருண ரோக அதாவது ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்திய யோகத்தோடு இருக்கிறதுனால புது புது முயற்சிகள் புதிய புதிய சிந்தனைகள் புதிய வகையில் வந்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய பக்குவம் இதுவெல்லாம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத விட கல்விக்கு மேலான கலை சம்பந்தப்பட்ட வகையில் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது வேறு வகையான திறமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அதாவது சொல்லிக் கொடுக்காமலேயே கலை விஷயங்கள் வரக்கூடிய அளவுக்கு அது பேச்சு போட்டியாக இருக்கலாம் பாட்டு போட்டியாக இருக்கலாம் நடன போட்டியாக இருக்கலாம் விஷயங்களை வந்து தானே கற்றுக்கிட்டு அதில் தானே முன்னணியாக வரக்கூடிய கல்வியில் வந்து முதல் மார்க் வாங்குறோம் அப்படிங்கிறத விட கலை சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் முன்னணியாக இருந்துட்டு இருக்கோம் அப்ப நமக்கு இருக்கிற இடத்துல நமக்கு பெருமை இருக்கு அப்படிங்கிற சூழலை உறுதிப்படுத்தக்கூடிய வாரமாக அந்த வாரம் வந்துட்டு இருக்கும் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான பேச்சுக்கள் மூலமாகவே பணம் வர வந்துட்டு இருக்கும் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி முக்கியமான காரணங்களில் குற்றவாளியை கூட வந்து நமக்கு அதாவது குற்றம் குற்றமே இல்லாமல் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டவங்க வந்து அவங்கள வந்து அந்த குற்றவாளிகள் இருந்து நிருபிக்கக்கூடிய அதாவது விடுபடுத்தி காட்டக்கூடிய வல்லமையான வாய்ப்பு வழக்கறிஞர்களுக்கு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல காலை மாலை உணவுகளில் காரத்தை தவிக்கணும் அதே மாதிரி பேச்சக்கூடிய பேச்சுக்களில் வந்து அகங்காரத்தை தவிர்த்துக்கிறது நல்லதா இருந்திட்டு இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு கலைத்துறையில் தனித்துவம் பெறக்கூடிய வாரமா வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொன்னீங்க நிறைவா மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் உறவுகள் மூலமாக மதிப்பு கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டுருக்கும் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி புதன் பகவானும் அதே வந்து சுகஸ்தானத்தில் வந்து இந்த பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவானும் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றுக்கிறதுனால பல்வேறு வகையான வரவுகளையும் பல்வேறு வகையான பெருமைகளையும் பல்வேறு வகையான தொழில் ரீதியான வகையில் ஒரு மேன்மைகளையும் சந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக பாதையோரத்தில் ஒரு சின்ன டிப்பன் கடை வச்சிருந்தால் கூட சொந்தமாக ஒரு சிறு கட்ட கட்டிடத்தில் அல்லது வாடகை கட்டிடத்தில் அதே அந்த உணவு விடுதியை வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக செய்யக்கூடிய அளவுக்கு அற்புதமாக செய்யக்கூடிய அளவுக்கு அழுத்தமாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திருத்தமான வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் உப ஜெய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அதாவது இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் இந்த கலிகாலத்தில் எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் நாம் அந்த கஷ்டத்தை வந்து சமாளிக்க முடியும் கஷ்டமே இல்லாமல் வாழலாங்கிற அந்த எண்ணத்தில் இருந்து விலகி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்க முடியும் அல்லது அந்த கஷ்டத்தை தவிர்த்துக்க முடியும் அல்லது இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியுங்கிற ஒரு தனி தகுதியும் ஒரு தன் நம்பிக்கையும் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் தன்னம்பிக்கை மிகுதியாக கூடிய இந்த வாரத்தில் யானைக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மீனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் மேன்மையான வாரமாக இருக்கும்னு சொன்னீங்க சார் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அதாவது அந்த அன்னைக்கு வந்து பேசவே கூடாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப பயத்தோடையே ஒவ்வொரு சந்திராஷ்டமத்தையும் எதிர்கொள்கிறாங்க அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது பொதுவாகவே சந்திராசிரமம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது சந்திராசிரமம் அப்படின்னா வந்து இந்த சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திர பகவான் இருக்கிற காலத்தில் அந் அன்றைய நாள் வந்து குறிப்பிட்ட ஒரு இரண்டு நாள் சந்திராசிரமம் அப்படிங்கிற விஷயத்தில் சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த சந்திராசிரமம் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் வந்து திடீர் குழப்பங்கள் கொடுக்கும் எடுக்கிற முடிவு அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடியது அல்லது திடீர் திடீர்னு பேசக்கூடியது இந்த மாதிரி அமைப்பு அதாவது படபடப்பு பக்குவம் அப்படிங்கிறத விட படபடப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது சந்திராசமாக ஓடுகிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனால் இந்த காலத்தில் வந்து நீங்கள் பக்குவம் பேசுகிறத விட படபடப்பாக அதாவது சுறுசுறுப்பாக செயல்பட்டால் தான் அந்த காலத்தில் ஒரு வேலைக்கு நாலு பேர் போட்டி போடுவாங்க இன்றைக்கி ஒரே ஒரு உத்தியோகத்துக்கு நாலாயிரம் பேர் போட்டி போடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக படபடப்பும் முயற்சியும் பக்குவமும் எல்லாம் கலந்துதான் இருக்கணுங்கிறது பொதுவான விதி ஆனால் சந்திராசமாக வரக்கூடிய அந்த தினங்களில் வந்து நீங்கள் பேசினா தவறாக வந்துடும் நீங்கள் பேசவே கூடாது வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு எந்த ஒரு சாஸ்திரம் சொல்ல கிடையாது எந்த பேச்சு பேசினாலும் எந்த

நிச்சயிக்கப்படுது இல்லையா அதுவே நல்லதா தான் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் சந்திராசிரமம் பற்றி நிறைய பயப்பட வேண்டியதில்லைங்க இல்லைங்க அப்படிங்கிறது சந்திர பகவான் கடகராசியில் இருந்து ஒருத்தர் சந்திராசிரமம் வந்தது அப்படின்னா அந்த சந்திராசிரமம் கடுகளவு கூட பாதிக்காது பயப்பட வேண்டாம் பொதுவாக சந்திராசிரமம் எந்தெந்த ராசிக்கு பாதிக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் எந்தெந்த ராசிக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்கு பாதிப்பு இல்லை கடகராசிக்கு பாதிப்பு இல்லை ரிஷபராசிக்கு பாதிப்பு இல்லை ஏன்னா ரிஷ ரிஷபராசியில் உச்சம் பெறார் அதனால் சிம்மராசிக்கும் பாதிப்பு இல்லை கன்னிராசிக்கும் பாதிப்பு இல்லை கண்ணி வந்து இந்த சந்திராசிரமம் வரக்கூடிய காலங்களில் வந்து எந்த ராசி அதிகமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக

உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அன்றைய தினம் சந்திராசிரம தினம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த இரண்டே கால் நாளும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கறது ஏத்துக்கலாம் ஆனால் அந்த சந்திராசிரம தினம் வரக்கூடிய அன்னைக்கு நீங்கள் பேசவே கூடாது வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாதுங்க தாராளமாக உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம் தாராளமாக உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல உத்தியோகத்தில் வந்து மேன்மை கூட நிறைய பேருக்கு சந்திராசிரம நாள் தான் கிடச்சிருக்குது கடகராசியை பொறுத்தளவுக்கு சந்திராசிரம தினம் வரக்கூடிய நாட்கள் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத குறிப்பான சொல்லிக்கொள்ளும்படியான முன்னேற்றங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்குது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வந்து கேந்திர ஸ்தானங்கள்லேயோ திரிகோண ஸ்தானங்கள்லேயோ இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு சந்திராசிரம் வரக்கூடிய நாட்களில் வந்து பெரிய பெரிய அதாவது யார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவான் வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரோ அல்லது திரிகோண ஸ்தானங்களில் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு சந்திராசிரம் வரக்கூடிய நாளில் தான் பெரிய பெரிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய ஒரு மேன்மைகளும் பெரிய பெரிய லாபங்களும் கிடச்சிட்டு அந்த ராசிக்கு சந்திராசிரம் வரும்பொழுது அந்த ராசி கூட அதாவது அவங்களை யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சந்திராசிரம் அந்த மாதிரி இவங்க சொல்லக்கூடிய பேச்சை வசிய சக்தியோடு கேட்டுட்டு இருப்பாங்க அதனால் சந்திரசமம் படிக்கிறது வந்து பொத்தம் யாரும் குழப்பப்பட வேண்டாங்க இருக்கிற நாட்களில் வந்து அதாவது மாதத்தில் இருக்கிற முப்பது நாளில் வந்து சந்திராசிரமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால நாள் போயிடும் அப்புறம் ராகு காலம் பார்ப்போம் யமகண்டம் பார்ப்போம் குளிகை காலம் பார்ப்போம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நமக்கு நேரமே பத்தாம போயிடும் அதனால இப்போ இருக்கிற சூழலில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறமே இல்லையோ இருக்கிற தகுதியை காப்பாற்றிக்கிறதுக்காகவே இருக்கிற தகுதியை தவறவிடாமல் இருக்கிறதுக்காகவே நம்ம அதிகமான முன்னேற்றம் அதிகமான சுறுசுறுப்பு அதிகமாக உழைப்பு அதிகமாக முன்னெச்சரிக்கை அதிகமாக முஞ்சாக்கிரம் இருக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முன்னுதாரணம் எடுத்துக்கோங்க எந்த சந்திராசிரமம் யாரையும் வந்து எதிர்மறையாக கொண்டு போய் கஷ்டப்படுத்தாது சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயம் எதுக்காக சொல்லுது அப்படின்னா சந்திராசிரம தண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் கவனமாக இருந்துகிட்டுருங்க நம்ம வாக்குவாதம் பண்ணுவோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஏற்றுக்காமல் இருக்கும் இல்லையா அந்த ஏற்றுக்காமல் இல்லாமல் அடுத்தவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்று பேசுறது ஏற்றுக்கிறது அல்லது ஏற்று பேசாமல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை தான் கடைபிடிக்க சொல்லியிருக்கு அது கூட எல்லா ராசிக்கும் கிடையாது எல்லா ஜாதத்துக்கும் கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் சந்திராசிரம ஆண்களை நிறைய நிறைய நல்லது நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய கிளைண்ட் மூலமாக நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் நாம தான் சந்திராசிரம் பார்க்குறோம் வெளிநாடுகளில் சந்திராசிரம் பார்க்கறது கிடையாதுங்க எந்த வேலையாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் எந்த அஷ்டமியாக இருந்தாலும் அவங்க வேலையை வந்து கஷ்டம் இல்லாமல் செய்யக்கூடிய இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கிறதுனால தான் அதாவது வெகு சீக்கிரமே முன்னேறக்கூடிய தகுதி அதிகமாக வந்துட்டு இருக்கு அதனால சந்திராசிரமம் அப்படிங்கிறது வந்து யாருமே பயப்பட வேண்டாங்க சந்திராசிரமம் என்ன அப்படின்னா ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர

நெஞ்சுக்கிணிய நேயர்களே திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்